அத்தியாயம் 5. ஈஸ்வரனும் பிரபஞ்சமும். சாஸ்திரங்கள் கடவுளை ஈஸ்வரன் என்ற பெயரில் அழைக்கின்றன. பூமி, வானமண்டலம், நட்சத்திரங்கள், கோள்கள், இப்படி அண்ட சராசரங்களும் பிரபஞ்சம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றன. ஈஸ்வரன் மற்றும் பிரபஞ்சம் பற்றி கூறப்படுவதை மொத்தம், டோட்டல், சமஷ்டி என்று கூறுகிறார்கள். அதிலிருந்து தனித்தனியாக வெளிப்பட்ட ஜீவனை பற்றி கூறப்பட்டதை தனிப்பட்டது, இண்டிவிஜுவல், வெஷ்டி என்று கூறுகிறார்கள். ஜீவனை பற்றி 4வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இது வெஷ்டி தத்துவம். இனி பிரபஞ்ச உண்மையான சமஷ்டி தத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். நமது உடலை ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல் என்று பிரித்துள்ளதை போல், பிரபஞ்சமும் ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் என மூன்றாக பிரிக்கப்படுகிறது. நாம் பார்க்கக்கூடிய, வெளிப்படையாக தெரியக்கூடிய ஸ்தூல பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவைதான் ஸ்தூல பிரபஞ்சம் ஆகும். ஸ்தூல பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வந்துள்ளன? அவையாவும் சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களிலிருந்து வந்துள்ளன. இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் யாவும் சூக்ஷ்ம பிரபஞ்சம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றன. இந்த சூக்ஷ்ம பிரபஞ்சம் எங்கிருந்து வந்துள்ளது? காரண உடலிலிருந்து சூக்ஷ்ம உடல் வந்தது போல், காரண பிரபஞ்சத்திலிருந்து சூக்ஷ்ம பிரபஞ்சம் வந்துள்ளது. சூக்ஷ்ம உடல் காரண உடலில் ஒடுங்குவது போல், ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம பிரபஞ்சங்கள் இந்த காரண பிரபஞ்சத்தில் ஒடுங்குகின்றன. ஜீவனுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் சூக்ஷ்ம உடல் காரண உடலில் ஒடுங்குவது லயம் என்று கூறப்படுகிறது. லயம் என்பது தனிப்பட்ட ஜீவனின் ஒடுக்கம். பிரபஞ்சத்தின் மொத்த ஒடுக்கம், டோட்டல், மொத்தமான லயம் அல்லது பிரளயம் என்று கூறப்படுகிறது. பிர என்பது மொத்தம் அல்லது டோட்டல் என்பதை குறிக்கிறது. ஜீவனுக்கு காரணமான காரண உடல் அவித்யா என்று அழைக்கப்படுகிறது. பிரபஞ்சத்துக்கு காரணமான காரண பிரபஞ்சம் மாயா அல்லது மாயை என்று அழைக்கப்படுகிறது. காரண உடல் ஆத்மாவை சார்ந்துள்ளது. அதுபோல் மாயை பிரம்மத்தை சார்ந்துள்ளது. காரண உடலும் மாயையும் அவற்றின் அளவு தன்னிறை வற்றவை. அவை ஜடத்தன்மை உடையவை. ஆத்மா அல்லது பிரம்மத்தின் சேர்க்கையினாலேயே அவை இருப்புத்தன்மையை அடைகின்றன, அறிவையும் அடைகின்றன. காரண உடலானது ஆத்மாவை சார்ந்திருக்கும் போது அது ஜீவன் என்று பெயர் பெறுகிறது. அதுபோல் காரண பிரபஞ்சமான மாயை பிரம்மத்தை சார்ந்திருக்கும் போது ஈஸ்வரன் என்ற பெயரை பெறுகிறது. ஆத்மா பிளஸ் காரண உடல் ஈக்வல்ஸ் ஜீவன். பிரம்மம் பிளஸ் மாயை அல்லது காரண பிரபஞ்சம் ஈக்வல்ஸ் ஈஸ்வரன். களிமண்ணை பானையின் வடிவுக்கு கொண்டு வருகிறோம். பானைதான் வந்துவிட்டதே, இனி களிமண் எதற்கு என்று பானையிலிருந்து களிமண்ணை நீக்க முடியுமா? களிமண் இல்லாத நிலையில் பானை என்று ஏதாவது உள்ளதா? பானை என்று தனித்து எதுவும் கிடையாது. பானை இல்லாமல் களிமண் உண்டு, களிமண் இல்லாமல் பானை இல்லை. பானை என்ற அம்சம் களிமண்ணை சேர்ந்த நிலையில் மட்டுமே இருக்க முடியும். பானை என்பதுதான் மாயை. அது பிரம்மத்தை சார்ந்துதான் இருப்புத்தன்மையை அடைகிறது. களிமண்ணை பானையாக ஒரு நபரும் அதை வடிவமைக்கும் அறிவும் தேவைப்படுகிறது. ஆனால் மாயையே பிரபஞ்சமாக வடிவெடுக்கிறது. ஈஸ்வரனே பிரபஞ்சமாக உருவாகிறார். ஒரு சிலந்தி பூச்சியானது எப்படி தன்னிடமிருந்தே வலையை உற்பத்தி செய்கிறதோ, அப்படி ஈஸ்வரனும் தன்னிடமிருந்தே பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்கின்றார். சிலந்தி பூச்சி தனது அறிவின் துணை கொண்டு வலையை உருவாக்குவதை போல், மாயையான சைத்தன்யத்தின், பிரம்மத்தின் அறிவு தன்மையின் மூலம் பிரபஞ்சத்தை உருவாக்குகிறார். ஜீவனுடைய அறிவில் அஞ்ஞானம் உள்ளது. ஆனால் ஈஸ்வரனுடைய அறிவில் அஞ்ஞானம் கிடையாது. அஞ்ஞானமற்ற அறிவை உடையவனே ஈஸ்வரன் ஆவார். ஈஸ்வரன் தன்னுடைய இயற்கையான ஸ்வரூபம் பிரம்மமே என்ற அறிவை உடையவர். ஆனால் ஜீவனுக்கு அத்தகைய ஞானம் பிறப்பில் கிடையாது.
அது தன்னை அனாத்மா என்று எடுத்துக்கொண்டு ஆத்மாவை பற்றிய அஞ்ஞானத்துடன் இருக்கிறது. ஆத்மாவை போல் பிரம்மத்தின் சொரூபம் சத் பிளஸ் சித் பிளஸ் ஆனந்தமே. சத் அம்சமும் சித் அம்சமும் ஆனந்த அம்சமுமாக பிரம்மம் உள்ளது. பிரம்மத்துக்கு குணங்கள் உண்டா? பிரம்மத்துக்கு குணங்கள் கிடையாது. அதனால் அதனை குணமற்ற பிரம்மம் அல்லது நிர்குண பிரம்மம் என்று அழைக்கிறோம். ஆனால் மாயைக்கு குணங்கள் உண்டு. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்ற மூன்று வகை குணங்களும் மாயைக்கு உண்டு. பிரம்மம் எப்படி ஆரம்பம் இல்லாததோ அப்படியே மாயை என்பதும் ஆரம்பம் இல்லாதது. ஆகவே பிரம்மமும் மாயையும் அனாதி என்று கூறப்படுகின்றன. மாயைதான் காரண பிரபஞ்சம். மாயையுடன் உள்ள குணங்களின் மூலம் சூக்ஷ்ம பிரபஞ்சமும் ஸ்தூலமான பிரபஞ்சமும் தோன்றுகின்றன. மாயையில் இருக்கும் சத்வம், ரஜஸ், தமஸ் என்னும் மூன்று குணங்களுடன் சப்தம் என்னும் அம்சம் சேர்ந்திடும் போது ஆகாயம் என்னும் சூக்ஷ்மமான பூதம் வெளிப்படுகிறது. அந்த ஆகாயத்தில் சத்வம் பிளஸ் ரஜஸ் பிளஸ் தமஸ் பிளஸ் சப்தம் என்னும் நான்கு குணங்கள் உள்ளன. இந்த ஆகாயத்துடன் ஸ்பரிசம் அல்லது தொடு உணர்ச்சி என்னும் அம்சம் சேர்ந்திடும் போது வாயு என்னும் சூக்ஷ்மமான பூதம் உருவாகி வெளிப்படுகின்றது. அப்படி வெளிப்பட்ட வாயுவில் ஐந்து குணங்கள் இருக்கின்றன. மாயையில் இருக்கும் சத்வம் பிளஸ் ரஜஸ் பிளஸ் தமஸ் ஆகிய மூன்று, அத்துடன் சேர்ந்த ஆகாயத்திலுள்ள சப்தம் ஆக நான்கு, இந்த நான்குடன் வாயுவை சேர்ந்த ஸ்பரிசம் ஆக ஐந்து குணங்களாக இந்த வாயு என்னும் சூக்ஷ்ம பூதம் உள்ளது. ஆகாயத்திலிருந்து வாயு வந்த பிறகு வாயுவிலிருந்து அக்னி உருவாகிறது. வாயுவுடன் ரூபம் என்னும் குணம் சேர்ந்திடும் போது அக்னி என்ற இந்த சூக்ஷ்மமான பூதம் உருவாகின்றது. இந்த அக்னியில் எத்தனை குணம் இருக்கக்கூடும்? வாயுவில் இருப்பதாக பார்த்த மூன்று பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்று ஈக்குவல்ஸ் ஐந்து குணங்களுடன் ரூபம் என்ற குணமும் சேர்ந்து மொத்தம் ஆறு குணங்கள் உள்ளன. அக்னியுடன் ரசம் அல்லது ருசி என்னும் குணம் சேர்ந்திடுவதன் மூலம் நீர் என்னும் சூக்ஷ்ம பூதம் உருவாகின்றது. இந்த பூதத்துக்கு ஏற்கனவே பார்த்த அக்னியின் ஆறு குணங்களுடன் ருசி என்னும் குணமும் சேர்ந்து ஏழு குணங்கள் உள்ளன. நீரிடமிருந்து பிருத்வி அல்லது பூமி என்னும் சூக்ஷ்ம பூதம் தோன்றுகின்றது. நீருடன் கந்தம் அல்லது வாசனை என்னும் அம்சம் சேர்ந்திடும் போது பிருத்வி தோன்றுகின்றது. பிருத்வி என்னும் இந்த சூக்ஷ்ம பூதத்திடம் மூன்று பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்று பிளஸ் வாசனை என்னும் எட்டு குண அம்சங்கள் உள்ளன. இப்படி ஐந்து விதமான சூக்ஷ்ம பஞ்சபூதங்களான ஆகாயம், வாயு, அக்னி, நீர், நிலம் ஆகியவை தோன்றுகின்றன. இவை அனைத்தும் சூக்ஷ்ம வடிவில் இருக்கும் பஞ்சபூத சக்திகள். இவை அனைத்தும் ஸ்தூல பஞ்சபூதங்களாக வெளிப்பட்ட நிலையில் மட்டுமே நாம் இவற்றை உணர முடியும். இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்களிடமிருந்து சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல பஞ்சபூதங்களும் உருவாகின்றன. அவை எப்படி உருவாகின்றன என்பதை அடுத்ததாக பார்ப்போம். முதலில் சூக்ஷ்ம சரீரம் எப்படி ஏற்படுகிறது என்று பார்ப்போம். சூக்ஷ்ம பஞ்சபூதங்களிலிருந்து 19 அம்சமுள்ள சூக்ஷ்ம சரீரம் தோன்றுவதாக கூறப்படுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்த சூக்ஷ்ம சரீரத்தில் 17 அம்சங்கள் உள்ளனவாக பார்த்தோம். இங்கு சித்தம் மற்றும் அகங்காரம் என்னும் இரண்டு அம்சங்களை சேர்த்து 19 அம்சம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதையும்தான் பார்ப்போமே. ஆகாயம் என்னும் சூக்ஷ்ம பூதத்திடம் நான்கு குணங்கள் இருப்பதையும் வாயு, அக்னி, நீர், பிருத்வி என்னும் சூக்ஷ்ம பூதங்களிடம் முறையே 5, 6, 7, 8 ஆகிய குணங்கள் இருப்பதை பார்த்தோம். இனி அப்படி எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு சூக்ஷ்ம பூதத்துக்கும் சத்வகுணம், ரஜோகுணம் மற்றும் தமோகுணம் ஆகிய மூன்று குணங்கள் மட்டுமே இருப்பதாக மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இந்த சத்துவ குணத்தினாலும் ரஜோகுணத்தினாலும் இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்களிலிருந்து 19 அம்சமுள்ள சூக்ஷ்ம சரீரம் வெளிப்படுகிறது. சத்வகுணத்தின் மூலமாக 5 ஞானேந்திரிய சக்திகளும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அம்சமுள்ள அந்தக்கரணமும் தோன்றுகின்றன. ரஜோகுணத்தின் மூலமாக 5 கர்மேந்திரிய சக்திகளும் 5 பிராண சக்திகளும் தோன்றுகின்றன. இப்படி 19 அம்சமுள்ள சூக்ஷ்ம சரீரம் உருவாகின்றது. அதை பார்ப்போம். ஆகாயத்தில் இருக்கும் சத்வகுணம் கேட்கும் சக்தியுடைய ஞானேந்திரிய சக்தியை ஏற்படுத்துகின்றது. வாயுவில் இருக்கும் சத்வகுணம் தொட்டு உணரும் ஞானேந்திரிய சக்தியை உருவாக்குகின்றது. அக்னியில் இருக்கும் சத்வகுணமானது பார்க்கும் ஞானேந்திரிய சக்தியை உருவாக்குகின்றது. நீரில் இருக்கும் சத்வகுணமானது சுவை அறியும் ஞானேந்திரிய சக்தியை உருவாக்குகின்றது. இப்படி ஒவ்வொரு பூதத்தில் உள்ள சத்வகுணமும் ஒவ்வொரு ஞானேந்திரிய சக்தியை ஏற்படுத்துகின்றது. இந்த 5 பூதங்களில் உள்ள மொத்த சத்வகுணமும் மொத்தமாக சேர்ந்து நமது அந்தக்கரணத்தை உருவாக்குகின்றது. இந்த அந்தக்கரணத்தை மொத்தமாக மனம் என்ற பெயரிலும் அழைக்கிறோம். இந்த அந்தக்கரணம் 4 பிரிக்கப்படுகிறது. அப்படி 4 பிரிக்கப்படும் போது அதன் முதல் அம்சத்துக்கும் மனம் என்ற பெயரையே கொடுத்துள்ளோம். அந்தக்கரணமானது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 4 பிரிக்கப்படுகின்றது. மனம் என்பது எதையாவது எண்ணுவதாகவும் இப்படியா அப்படியா என்று குழம்புவதாகவும், கோபதாபங்கள், மகிழ்ச்சி, துக்கம் போன்ற பல்வேறு உணர்ச்சிகளை காட்டுவதாகவும் அமைந்துள்ளது. புத்தி என்பது எதையாவது தீர்மானித்து முடிவெடுக்கும் அம்சமாக அமைந்துள்ளது. அகங்காரம் என்பது அனாத்மாவை நான் என்று எண்ணும் அம்சமுடையது. சித்தம் என்பது நமது சிந்தனைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் காரணமான மனப்பதிவுகள் உள்ள இடம். இதுவே நமது சிந்தனைக்கு காரணமாக இருப்பது. இந்த அந்தக்கரண அம்சங்களுக்கும் அதிதேவதைகள் கூறப்படுகின்றன. மனதின் தேவதை சந்திரன், புத்தியின் தேவதை பிரம்மா, அகங்காரத்தின் தேவதை ருத்ரன், சித்தத்தின் தேவதை வாசுதேவன் அல்லது விஷ்ணு. சூக்ஷ்ம பஞ்சபூதங்களில் இருக்கும் சத்வகுணத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கும் 5 ஞானேந்திரிய சக்திகளும் 4 அம்சமுள்ள அந்தக்கரணமும் இவ்வாறு தோன்றியுள்ளன. இதை போன்று ரஜோகுணத்தின் மூலமாக சூக்ஷ்ம சரீரத்தின் 5 கர்மேந்திரிய சக்திகளும் 5 பிராண சக்திகளும் தோன்றுகின்றன. சூக்ஷ்ம ஆகாயத்தின் ரஜோகுணத்திலிருந்து வாயால் பேசும் கர்மேந்திரிய சக்தி உருவாகிறது. வாயுவின் ரஜோகுணத்திலிருந்து கைகளால் தூக்கும் கர்மேந்திரிய சக்தி உருவாகின்றது. அக்னியின் ரஜோகுணத்திலிருந்து கால்களை உபயோகிக்கும் கர்மேந்திரிய சக்தி உருவாகின்றது. நீரில் இருக்கும் ரஜோகுணத்திலிருந்து மலத்தை அப்புறப்படுத்தும் கர்மேந்திரிய சக்தி உருவாகிறது. நிலத்தில் இருக்கும் ரஜோகுணத்திலிருந்து சிறுநீர் கழிக்கும் கர்மேந்திரிய சக்தி உருவாகின்றது. இப்படி 5 கர்மேந்திரிய சக்திகள் தோன்றுகின்றன. இந்த ஞானேந்திரிய சக்திகளும் கர்மேந்திரிய சக்திகளும் வெளிப்படையாக தெரியாத சூக்ஷ்மமான சக்திகளே. இவைகளின் மூலமாகத்தான் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் செயல்படுகின்றன. 5 பூதங்களிலும் உள்ள மொத்த சத்வகுண அம்சங்களும் மொத்தமாக சேர்ந்து அந்தக்கரணம் என்னும் மனதை உருவாக்கியது போல், 5 பூதங்களில் உள்ள ரஜோகுண அம்சம் அனைத்தும் மொத்தமாக சேர்ந்து 5 பிராணங்களின் சக்தி அம்சம் தோன்றுகின்றன. இப்படி சூக்ஷ்ம பஞ்சபூதங்களிலிருந்து சத்வ மற்றும் ரஜோகுணத்தின் காரணமாக 19 அம்சமுள்ள சூக்ஷ்ம சரீரம் ஏற்பட்டுள்ளது. சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து ஸ்தூல பஞ்சபூதம் வருவது மட்டுமே பாக்கியாக உள்ளது. அது எப்படி வருகிறது? 3 குணங்களில் சத்வம் மற்றும் ரஜோகுணங்கள் பயன்படுத்தப்பட்டுவிட்டன. 3வது குணமான தமோ குணம் மட்டுமே பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. இந்த தமோ குணத்தின் மூலமாக ஸ்தூலமான
நாம் பார்க்கக்கூடிய ஸ்தூல பஞ்சபூதங்கள் உருவாகின்றன. அவை எப்படி உருவாகின்றன? அவை உருவாகும் அமைப்புக்கு பஞ்சீகரணம் என்று பெயர் சூட்டப்படுகிறது. அதென்ன பஞ்சீகரணம்? ஐந்து மாணவர்கள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமான கலர் உள்ள பெயிண்ட் இருக்கிறது. பச்சை, சிவப்பு, மஞ்சள், நீலம், வெள்ளை என ஐந்து வர்ணங்கள் உள்ள பெயிண்டை வைத்துள்ளார்கள். ஒவ்வொருவருக்கும் அடுத்தவர் வைத்திருக்கும் பெயிண்ட் மீது ஆர்வம் ஏற்படுகிறது. ஒவ்வொருவரும் பெயிண்ட்களை ஒரு விகிதத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதன் மூலம் எல்லோருடைய வர்ணங்களும் எல்லோருக்கும் சென்று சேர்ந்து விடுகின்றன. அதென்ன விகிதம்? ஒவ்வொருவரும் தங்களிடம் இருக்கும் பெயிண்டில் பாதியை தங்களிடம் வைத்துக் கொள்கிறார்கள். மீதி பாதியை நான்காக பிரித்து மீதி நால்வருக்கும் சமமாக பங்கிட்டு விடுகிறார்கள். இப்படி ஆகாயம் தன்னிடமுள்ள தமோ குணத்தில் பாதியை மட்டும் தன்னிடம் வைத்துக் கொண்டு மீதி பாதியை நான்காக பிரித்து நான்கு பூதங்களுக்கும் வழங்கி விடுகின்றது. அதற்கு பதிலாக இதுபோல் அந்த பூதங்களும் பிரித்துக் கொடுக்கும். தமோ குண அம்சங்களும் இந்த ஆகாயத்தை வந்தடைகிறது. இந்த முறைதான் பஞ்சீகரணம் என்று கூறப்படுகின்றது. இதன் மூலம் எல்லா பூதங்களில் உள்ள சமோகுண அம்சங்களும் எல்லா பூதங்களிலும் சேர்ந்து விடுகின்றன. இப்படி சேர்ந்த நிலையில்தான் ஸ்தூல நிலையில் உள்ள ஆகாயம், வாயு, அக்னி, நீர், நிலம் என்னும் பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன. இவைதான் ஸ்தூல பிரபஞ்சம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்தூலமான பஞ்சபூதத்திலிருந்துதான் நமது ஸ்தூல உடல் உருவாகியுள்ளது. இப்படித்தான் ஈஸ்வரன் உருவாகிய விபரமும் பிரபஞ்சம் உருவாகிய விபரமும் சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய பட்டியல் படங்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? படிப்பதற்காகவும் புரிந்து கொள்வதற்காகவும் பயன்படுத்தினால் இது சரிவர உதவாது. நாம் படித்து புரிந்து கொண்டதை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக மட்டுமே இதை உபயோகித்துக் கொள்ள வேண்டும்.